போகுது நீ என்ன பண்ணலாம் சொல்லு ஓகே நாங்க இப்ப லக்கி டிரா பிரைஸ்னு சொல்லி ஒரு ஆஃபர் இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் அதுல கஸ்டமர் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிப்போம் ஆனா வந்து கம்பெனி ஆபீஸ்க்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வெளிய போய் ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரர்ட்ட கொடுத்துருவோம்னா அவர் அதை வச்சு பிசினஸ் பண்ணிப்பாரு நிறைய காசு வருதுனா நீங்க போய் அவரை மீட் பண்ணா நல்லா இருக்கும் இன்னைக்கெல்லாம் ஏமா சார் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வரான் நெட் வந்ததுலேருந்து அவன் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சு சுற்றி நிற்கானுங்க சார் நாம் வாங்குற ₹1 கரண்ட்டு பில்லு கூட கட்ட முடியாது நம்மளாம் பிழைக்கணும்னா வேறு பிஸ்னஸ் பண்ணி ஆகும் அதான் இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் அதாவது தகவல் வியாபாரம் இப்போ நம்ம போகிற இடம்லாம் லக்கி ட்ரா ஆஃபர் பம்பர் ப்ரைஸ்னு எவனாவது வந்தான் அவன் கேட்குற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு டேட்டா ₹1 விற்றுடலாம் 50,000 டேட்டானா ₹50,000 அதே மாதிரி நம்மக்கிட்ட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வருவானுங்க அதெல்லாம் அவனுக்கே தெரியாமல் நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு விற்றோம்னா வேறு ரேட்டு சார் இவ்வளோ ஏன் இப்போ நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கினோடனே நம்ம போர்டிங் பாஸை தூக்கி போட்டுருவோம்ல அதில் கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும் அந்த கோடை ஸ்கேன் பண்ணால் நம்ம பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த டிக்கெட்டை வாங்கணுன்ற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வரைக்கும் மொத்த ஜாதகமே இருக்கும் அந்த ஜெராக்ஸுக்கெல்லாம் பெரிய ரேட்டு சார் இதெல்லாம் யாருப்பா விளம்பரத்து வாங்குறாங்க இதுக்குன்னு புரோக்கர்ஸ் இருக்கானுங்க அவனுங்க மூலமாக நம்ம கால் சென்டர்ஸ்க்கு போனோம்னா அவன் எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிப்பான் இப்போ நம்ம கால் சென்டர்ஸ்லேருந்து கால்ஸ் மெசேஜஸ்லாம் வரும் தெரியுமா கார் லோன் வாங்கிக்கோங்க ஹவுசிங் லோன் வாங்கிக்கோங்க அவார்டு ரிவார்டு ஆஃபர் ட்ரிப்பு தாய் மசாஜ்னு ஏகப்பட்ட மெசேஜஸ் வரும் இந்த கால் சென்டர்ஸ்லாம் நம்பர்ஸ் யார்கிட்ட இருந்து போகுதுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் நம்ம வழியாக போகிற இன்ஃபர்மேஷன் தான் கஸ்டமர்ஸை தேடுற கம்பெனிக்காரனாக இருந்தாலும் சரி களவாணித்தனம் பண்ணுற ஃப்ராடு பயிலாக இருந்தாலும் சரி எல்லாருமே கால் சென்டர்ஸ் கிட்டேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம் ஓ அப்போ இதை வச்சு தான் டெய்லி ஃபோன் பண்ணி லேண்டு வாங்குறீங்களா லோன் வாங்குறீங்களான்னு கேட்குறானுங்களா ஆமாம் இங்கே தான் தெருக்கு தெரு கால் சென்டர் இருக்கேப்பா இதில் நம்ம டீட்டெயிலில் எந்த கால் சென்டருக்காரன் விற்றானு எங்கேருந்து தேர்றதுப்பா கதிர் உனக்கு லாஸ்ட் லோன் கால் எப்போ வந்துச்சு நல்லா யோசிச்சு சொல்லு லோன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஃபோன் காலே வரல அப்ளை பண்ணதுலேருந்து இல்லை ரிஜெக்ட் ஆனதுலேருந்து தான் போச்சு அந்த 18 பேருக்கும் காமன் ஆனது லோன் ரிஜெக்ட் ஆனதுன்னு தானே சொன்னேன் 18 பேருக்கும் லோன் ரிஜெக்ட் ஆன இன்ஃபர்மேஷன் பேங்க்லேருந்து அந்த நெட்ஒர்க் கைக்கு எப்படி போச்சு அதாவது ப்ரோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால லோன் கிடைக்காம ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வேறு பங்குலேயும் லோன் கொடுக்க போகிறதில்ல அதனால அவங்களுக்கு கால் பண்ணி எந்த யூஸும் இல்லை அது என்ன பண்ணுவோன்னா அந்த ரிஜெக்ட் லிஸ்ட்லாம் செப்பரேட் பண்ணி பிபிஓக்கு அனுப்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் ப்ரோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற யாருக்குமே ஃபோன் கால் போகாது நீங்கள் சொன்ன 18 பேருக்கு லோன் கொடுத்தது வேணால் வேறு வேறு பேங்க்காக இருக்கலாம் ஆனால் ரிஜெக்ட் பண்ணது காமனாக 3 பேங்க் தான் அந்த 3 பேங்க்குக்குமே ஒரே கால் சென்டர் தான் TTS அது OMR ல இருக்கு